வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேஒய்சி. நம்ம சேனலில் டெய்லியும் வர புது புது வேலையை பற்றி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வேலை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட காவல்துறையிலேருந்து வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு வேலையாக வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கல்வி தேதி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு காவல்துறையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், படித்து பார்த்துக்குங்க. ஸோ இது வேகன்சி என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை பராமரிப்பாளர். ஸோ இதுக்கான வேகன்சியை பொறுத்தளவுக்கு 10 கேட்டிருக்காங்க, 10 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், தபால் மூலம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் மூலம் மட்டும் வர அப்ளிகேஷனை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பொறுத்தளவுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான சேலரி உங்களுக்கு பேசிக்காக 15,700 அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு 3 ஏப்ரல் ஈவினிங் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 18 கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும், அதிகபட்ச வயசு கேட்டகரிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதர பிரிவினர் இருந்தால் 30 வரைக்கும், பேக்வர்ட் கிளாஸாக இருந்தால் 32, எம்பிசியாக இருந்தால் 32, பழங்குடியினர், ஆயுத திராவிடர், அப்புறம் அருந்ததியாக இருந்தால் உங்களுக்கு அதிகபட்சம் 35 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுபோல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு விட்ட நோட்டிஃபிகேஷனில் ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஒயிட் பேப்பரில் நேமு, ஃபாதர் நேம் எல்லாம் நம்ம எழுதி நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணி அதை தான் அப்ளிகேஷனாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் எழுதி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன், தேவையானவங்க பார்த்துக்குங்க. ஸோ இந்த பணிக்கு நீங்கள் தேர்வாகிற பட்சத்தில் அவங்க அப்பப்போ சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஏப்ரல் அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அதுக்கான டேட்டை பொறுத்தளவுக்கு 17/4 காலை 7 இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் ஒருவேளை ஆப்சண்ட் ஆகிட்டீங்க, உங்களால் அங்கே போய் ப்ரெசென்ட் ஆக முடியல அப்படின்னா உங்களோட விண்ணப்பத்தை அவங்க கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போஸ்ட் அனுப்பிருக்கோம், போஸ்ட் அட்ரஸ், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே நடக்கும், அதுக்கான அட்ரஸ்ஸு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கினா லைக் பண்ணி விடுங்க. வேலை தேட்டிருக்க உங்களில் உங்கள் தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் வேலை தேட்டிருக்கங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.